உங்களில் ஒரு நேர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விளாக் எதை பற்றி இருக்க போது பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 15th அன்றைக்கி நான் வந்துட்டு விளாக் ஷூட் பண்ணி பார்த்துட்டு போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், இங்கே ஒரு அழகான 2-3 ஸ்டாச்சுவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எஸ் அப்துல் கலாமோட ஸ்டாச்சு. இப்போ ரீசெண்டாக வடிவமைச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எதனால் ஆனது அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, ஒரு சின்ன ஸ்கிட் ட்ராமாலாம் போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள், முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். அதை பார்த்து முடிச்சுட்டு இதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இதை பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய இருக்கிற எப்படி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கேட்குதா? எஸ், ஓகே, வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம். ஸோ இது வெளிநாட்டோட கொடி அண்ட் நம்மளோட கொடி. இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸில் கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. இந்த கொடியை கீழே இறக்கிட்டு நம்ம கொடியை மேலே ஏற்றுனாங்க பாருங்க. எங்கே சைடில் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ எஸ், இந்த கொடியை இறக்கிட்டு நம்ம கொடி ஏற்றும் போது வேறு லெவல் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினோட வீல் தெரியுதா? எஸ். சரிடா, அப்துல் கலாம் ஸ்டாச்சு காமிக்கிறேன்னே, அதுக்கும் இந்த வீலுக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் மாதிரி தெரியுதுன்னு நினைப்பீங்க. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ ஸ்டாச்சு கிட்டே போயிட்டு இதோட பெருமையை நான் சொல்கிறேன். பெருமை இந்த சென்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்புகள் விஷயங்கள், ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் கேமரா தான் ஷூட் பண்ண போகிறேன். என் வாய்ஸ் ஒரு பின்னாடி நான் பேசிகிட்டே இருப்பேன். எங்கே இருக்கும் அப்படின்றத சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அதுக்கு முன்னாடி பெங்களூர் மக்களே, உங்களாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள். எஸ், பெங்களூரில் தான் இருக்கும். பெங்களூரில் யஷ்வந்த்பூர். ஸோ இந்த யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இந்த ஏரியா. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே தான் அந்த ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. பின்னாடி இந்த உருவத்தை தெரியுதா பார்க்கும்போதே? எஸ், நம்ம அப்துல் கலாமோட ஸ்டாச்சு. இதை நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், இது எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ஸ்டாச்சு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஸ்டாச்சும் இருக்குது. வெயிட். ஓகே, வெயிட். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள். இந்த வியூவில்
ஸோ இதை நான் எப்படி எதனால் ஆனப்பட்டதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த டீம் அவங்க தான் உருவாக்கின விஷயம். ஸோ நம்மளோட ட்ரெயின் இருக்கு ரைட்டா, ட்ரெயினில் யூஸ் பண்ணக்கூடிய பாகங்கள் அந்த மெட்டல்ஸ், ஸோ அதை வச்சு மட்டுமே இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இரும்பலால் ஆனது, நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். போல்ட்டு நட்டு ஹேர்லாம் பாருங்க, இந்த வயர்ஸ் ஸோ எஸ் அந் இங்கே யூஸ் பண்ணுறப்ப, அதாவது அந்த ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க தொழில் பேஷனேட். ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட டீம் ஒர்க்கு தான் இந்த ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்துட்டு எங்கே வச்சு எடுத்து எப்படி எடுத்துருந்தாங்க, இது பயங்கர வெயிட், ஏன்னா இந்த ஃபுல் இது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டு. அங்கே ப்ளூ கலரில் ஒரு ஷெட்டு தெரியுதா, பிட்டு, ஓகேவா, சிவில் இன்ஜினியரிங் படித்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ பிட்டு, ஸோ அந்த பிட்குள்ளே தான் வந்துட்டு இதை உருவாக்குனது. அங்கேருந்து க்ரெயின் மூலமா தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சிருது. ஸோ இதுதான், இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாச்சு இருக்குது, அதை பற்றியும் நான் விரிவாக்கமாக பேசுகிறேன். அண்ட் அப்துல் கலாம் நான் சொன்னேன் ரைட்டா, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் மீட் பண்ண போகிறேன்ட்டு. அது இப்போ தான் நம்ம அப்துல் கலாம் சார். அப்துல் கலாம் சார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, நோ ஹேட்டர்ஸ் அப்படின்ற விஷயத்த சம்பாதிச்ச ஒரு மனுஷன். ரைட், இந்த அழகான ஸ்டாச்சுவை பற்றி நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ அந்த ஸ்டாச்சு இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வர்றதுக்கு மெயின் ரீசன், ஸோ நம்மளோட டீம்ஸ் இங்கே இருக்கிறாங்க, இன்னும் 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க இப்போதைக்கு. எஸ், இதில் வந்து 8 பேர் இருக்காங்க. ஓகே, ராமால 20 பேர். ஓகே ரைட், 8 பேர். ஸோ இவங்க எல்லாரோட சேர்ந்து கை பண்ணும் தான் இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்த ஸ்டாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பு ஓகே. ஸோ அதன் மூலிமா ஆனப்பட்டது செய்யப்பட்டது. ஸோ நம்ம சார் இருக்காரு சார், வணக்கம். வணக்கம் சார். தமிழகம் என் பேர், என் பேர் ஸ்ரீதர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்த்துக்கள், எங்கள் எல்லாரோட சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அப்துல் கலாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதுவும் இந்த நாளில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பார்த்துருக்கின்றது எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், மெமோரபுளான ஒரு விஷயம். இது எவ்வளோ நாள் ஆச்சு இது உருவாகிறதுக்கு? இது உருவாகிறதுக்கு அரௌண்ட் 45 டேஸ் ஆச்சு. ஓகே, இதுக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டாப்ல யூஸ் பண்ணிருக்கோம், லைக் நட்டு போல்ட்டு வயர் ரோப்பு டேம்பர்ஸ் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளேல ரெடி பண்ணிக்கணும், ஒரு 7.8 feet இருக்குது ஹைட்டு. ஓகே, அந்த ஸ்டாச்சுவை ஃபர்ஸ்ட் க்ளேல ரெடி பண்ணிக்கணும், அப்புறமா அதே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல மோல்டு எடுத்து, அதுக்கப்புறமா அதே நீங்க பாக்குற அந்த நட்டு போல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு வச்சு ஒன்னா வச்சு வச்சு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த க்ளே க்ளே வந்து இல்லை க்ளே ஃபர்ஸ்ட் வந்துடும், பிஓபி எடுக்கிறோம் இல்லையா, பிஓ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது எடுக்கிற டைம்லயே வந்து க்ளே ரிமூவ் ஆயிடும், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டை இருக்கும் உங்களுக்கு, அதை வச்சு பண்ணணும். ஓகே ஓகே, வெல்டிங் மொத்தமாவே ஆர்க் வெல்டிங்ல தான் பண்ணோம். நம்ம குல்தீப் நீங்க மெயின் வெல்டர். ஓகே, அப்புறமா நம்ம கூட இன்னும் ஓம் தேவ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, பெஸ்ட் விஷஸ், ஓம் தேவ், சதீஷ், இம்ரான், அப்புறமா நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஓகே சூப்பர். ஸோ இப்படி அழகான விஷயத்தை பார்த்தவங்களும் கிரெடிட்ஸும் போய் சேரணும் ரைட்டா, அதனால தான் இவங்களும் நான் கவர் பண்ணேன். இது எங்கே இருக்குன்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த சைட் பெங்களூர் சைடு வந்தீங்க அண்ட் அப்துல் கலாம் லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, நம்ம சாரியும் பார்த்துட்டு போங்க. ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். இதை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஓகே எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணோம், எங்கேயுமே லொக்கேஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வந்துட்டு இந்த கன்னடா லெட்டர்ஸில் இருந்துச்சா சரின்ட்டு தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு பெங்களூரில் இது எங்கேயோ இருக்காமே எங்கே, ஐயோ நான் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு, சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இந்த அழகான நாட்களில் வந்து பார்த்தாச்சு. இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாச்சு அங்கே இருக்குது, அதையும் கவர் பண்ணி காமிச்சிட்டு இந்த லைவ் முடிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, thank you thank you thank you bro. One day mataram. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day. நம்ம
அடுத்த ஸ்டாச்சுவுக்கு போகலாம். நான் அந்த அடுத்த ஸ்டாச்சுவை உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, இப்போது அழகான இன்னொரு ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்கும். அண்ட் எனக்கு சைடில் வந்துட்டு ட்ரெயின் சவுண்டு நாய்ஸியாக இருக்கும். ஸோ டோன்ட் கேர், என் வாய்ஸ் கேட்கும். ஸோ நீங்களே லைட்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வால் மட்டும்தான் தெரியுதுல்ல. ஓகே, ரைட், வெயிட். டடன் டடன் டடன், எஸ் சிங்கம், சிஎஸ்கே ஞாபகத்துக்கு வருதா? எஸ் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஸ்டாச்சு, இந்த மாதிரியான மெட்டீரியலை பார்க்கும்பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகத்து வரும்? க்ரேசியான விஷயம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், எனக்கும் அதே தான். அந்த ரோபோட் மூவிலலாம் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சிட்டி ரோபோட் மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸ், ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரெடி பண்ணி அவ்வளோ புதுசாக, புத்தம் புதுசாக அப்படியே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடித்து அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இருக்கிற எல்லா விஷயமும் ஸ்ப்ரிங்கு, ஓகேவா, ஸ்ப்ரிங்கு, வாவ், அந்த சில்வர் ஒட்டுது எனக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதோடய பிளேட்ஸு அண்டு அந்த வீலுக்கு இது பண்ணுறது, அந்த நட்டு போல்ட்டு அண்ட் கால் லெக்கு பாருங்க, வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஒரு ரோபோட்டை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு சார்ஜ் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த வகையில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. நம்ம கிரேசியாக ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, பண்ணுவோம். அப்பா எவ்வளோ பெரிய வாய். ஆக்சுவலாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வாய் உள்ளே வச்சா கடிக்கலாம், கைக்கு உள்ளே வச்சா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அப்துல் கலாம் ஸ்டாச்சுக்கு அடுத்தது இந்த ஸ்டாச்சு. அண்டு மூணாவது ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதை நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இனி விவேகானந்தா லவ்வர்ஸ் ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். ரைட், இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு ஸ்டாச்சு காமிச்சேன் ரைட்டா, அது இந்த இடத்துல தான் வடிவமைக்கப்பட்டுச்சு. இங்கேருந்து ரெடி பண்ணி தான் க்ரெயினில் தூக்கிட்டு போனாங்க. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்குது ரைட்டா. இப்போ அவர் சொன்னார்ல எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ அதோட ஆரம்பம் பேசிக் ஸ்டேஜ் தான் இது. ஸோ இங்கே உருவம் தெரியுதா? எஸ். ஸோ நம்ம தலைவர், ஸோ அவரோட ஸ்டாச்சு தான் இங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணி மறுபடியும் இது கொஞ்சம் லைட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதும் அதே மாதிரி இதை தூக்கி அங்கே வைப்பாங்க. ஸோ இது அழகான விஷயம். எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அண்டர் கிரவுண்ட் கீழெல்லாம் போகக்கூடாது. ஸோ நீங்கள் நேரம் நடந்து வாங்க பார்ப்போம். ஓகே ரைட், நம்ம வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டு விடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நான் அன்பேசுவோம். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டடா அண்ட் பாய். Love you all.